சிலர் சொல்கிறோம் ரொம்ப அவர் மதிப்பானவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறாரு எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அண்மையில் ஒரு நூலிலே ஒரு தகவல் போடப்பட்டிருந்தது ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ள அடிக்கலாம் அவன் உடம்பில் இருக்கிற பாஸ்பரத்தை எடுத்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு தீக்குச்சி செய்யலாம் அவன் உடம்பில் இருக்கிற இரும்புச்சத்தை எடுத்து ஒரு ரெண்டு அங்கலாணி ஒரு ரெண்டு செய்யலாம் அவன் உடம்பில் இருக்கிற கொழுப்பெடுத்து ஒரு ஆறு ஏழு சோப்பு செய்யலாம் தான் மனிதனுடைய பயன்பாடு இது எல்லாத்தையும் நாற்பத்தாறு ரூபா இருபது காசு ஒரு மனுஷனுக்கு ரூபா இருபது காசு தான் மதிப்பு அதுவும் எப்போ உயிரோடு இருக்கும்போது விலங்குகள் எல்லாம் இறந்த பிறகு தான் அதுக்கு மதிப்பு கூடும் மனிதனுக்கு உயிரோடு இருக்கும்போது இந்த மதிப்பை சொல்லுகிறார்கள் இப்படி மதிப்பு பிக்க மனிதன் எதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வருஷ வேதாகமம் சொல்லுகிறது உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த ஆத்துமா எனக்குள்ளே இருக்கிறது எங்கே இருக்கிற அந்த ஆத்துமா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுன்னு இட போடுற இந்த உடம்புக்குள்ளே தான் இந்த ஆத்துமா இருக்குது ஆக நம்ம உடம்பையும் ஆத்துமாவையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் நீங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும் பால் இருக்குது அந்த பாலை கொதிக்க வச்சு பயன்படுத்திங்கன்னா எத்தனை நாள் கிடாம இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு நாள் ஒரு நாள் தான் பாலுக்கு ஆயுள் அதில் கொஞ்சம் உற ஊற்றி அதை தயிராக்கிட்டிங்கன்னா அது ஒரு மூணு நாள் இருக்கும் அதுவும் மூணு நாளுக்கு அப்புறம் தயிரும் கெட்டு போயிடும் அப்புறம் அது தண்ணின்னு அடிச்சு மோர் ஆகிட்டோம்னு சொன்னால் அது ஒரு ஒரு நாலு நாள் அந்த மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்தோம்னா அந்த வெண்ணையும் கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாள் தான் ஆயுள் ஆனால் அந்த வெண்ணெயிலேருந்து நெய்யை எடுத்துட்டோம்னா அந்த நெய் ஆயுள் வரைக்கும் கெட்டு போகாது கேரளாவில் நானூறு ஐநூறு ஆண்டு நெய் எல்லாம் மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் மூலிகை தகவல்கள் கூறுகிறது எங்கேருந்து வந்துச்சு இந்த நெய் ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய பாலுக்குள்ளே தான் யுகம் முழுவதும் கெட்டுப்போகாத நெய் இருக்கிறது ஆக மிக கேவலமாக மதிப்பிடுகிற இந்த உடம்புக்குள்ளே தான் கடவுள் விரும்புகிற விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாவை நாம் பாதுகாக்கத்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உடம்பை எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குள் சாமி எனக்கு விலையேற பெற்ற ஆத்மாவை கொடுத்திருக்கு அந்த ஆத்மாவை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உடம்பை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் ஆனால் இங்கே உடம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆத்மாவை இழந்து போகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் மறந்துவிடாதீர்கள் ஒரே ஒரு நாள் ஆயுளுள்ள பாலுக்குள் தான் யுகம் முழுவதும் கெட்டுப்போகாத நெய் இருக்கிறது விரைவில் அழிந்து போகக்கூடிய உன்னுடைய சரீரத்துக்குள் தான் அருமையான ஆத்துமாவை கடவுள் வைத்திருக்கிறார் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் தெரிந்து கொண்டால் இந்த நாள் நமக்கு புதிய வெளிச்சத்தை தரும்